y equal to square root of a plus id by c plus id எனில் a square plus y square equal to a square plus b square by c square plus d square எனலுக இது கலப்பேவிங்கள் காம்ப்ளெக்ஸ் சம் என்பது ஒரு க்வெஸ்சன் கிரியேட்டிவ் க்வெஸ்சன் நீ பார்க்க போறோம் முதல்ல இன்னொரு கொடுத்துட்டாங்க பாரு x plus iy equal to square root of a plus id by c plus id இதான் கொடுத்துருக்காங்க கொடுத்துருந்தா ஈக்வேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணோம் துணை அல்லது இணை கலப்பை எடுக்கணும் காஞ்சிகேஷன் பண்ணணும் டேக்கிங் காஞ்சிகேஷன் சொல்லணும் இது போகிறவங்க இணை சீக்கிரம் எடுக்கணும் இணை கலப்பை எடுக்கணும் அப்படின்னா என்னது எங்கே இணை நீ பார்த்து வருதோ எந்த கற்பனை பகுதி வருது ஐ எங்கே வருதோ அங்கதான் கற்பனை அந்த கற்பனை பகுதியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கான இணை எடுக்க போகிறோம் அப்போ ப்ளஸ்னால் மைனஸ் போடணும் மைனஸ்னால் ப்ளஸ் போடணும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் இருபுறமும் இணை கலப்பெண் எடுக்க அல்லது துணை கலப்பெண் எடுக்க எழுதும் எழுத பிறகு எக்ஸ் ப்ளஸ் ஐவை தான் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஐவை கிடைக்கும் எங்கெல்லாம் ஐ வருதோ அங்கே எதிர்ப்பு குறி போடணும் ப்ளஸ்னால் மைனஸ் போடணும் அதே மாதிரி இங்கே பாருங்களா ஏ ப்ளஸ் ஐபி வருது ஏ மைனஸ் ஐடி அதுபோல் சி ப்ளஸ் ஐடினா சி மைனஸ் ஐடி இப்போ என்ன பண்ணிக்கிறோம் ரெண்டு பக்கமும் துணை அல்லது இணை கலப்பெண் எடுத்துக்கிறோம் துணை அல்லது இணை கலப்பெண் என்ன அர்த்தம்னா எங்கே இமேஜினரி பார்ட்டி வருதோ எங்கே கற்பனை பகுதி வருதோ அங்கே இருக்கிற குறிக்கு எதிர்குறி போடணும் இங்கெல்லாம் ப்ளஸ் இருக்குது அங்கே எதிர்குறி மைனஸ் போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒன்றாவது சமமாட்டியும் ரெண்டாவது சமமாட்டியும் பெருக்க வேண்டும் லெஃப்ட் சைடு ரெண்டுத்தையும் பெருக்க போகிறேன் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் அதே மாதிரி ரைட் சைடு ரெண்டுத்தையும் பெருக்க போகிறேன் ரைட் சைடு பெருக்க பார்த்து ரூட்டு பொதுவாக இருக்குது அதுக்கப்புறம் மேலே பாருங்க ஏ ப்ளஸ் ஐபி இங்கே பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் ஐடி அதுபோல் கீழே பாருங்கள் அது மேலேனா நம்மளுக்கு தொகுதி தொகுதி ரெண்டு இது பெருகிட்டேன் நியூமரேட்டர் பகுதி ரெண்டு இது பெருகு போகிறேன் சி ப்ளஸ் ஐடி இன்ட்டு சி மைனஸ் ஐடி அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் ஒரு கலப்பு எண் அதுக்கு இணை கலப்பு எண் ரெண்டு இது பெருகணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இது கலப்பு எண் ரெண்டு கலப்பெண் இது வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு கலப்பெண் எக்ஸ் ப்ளஸ் சேவை அது இணை கலப்பெண் இது எக்ஸ் மைனஸ் சேவை ரெண்டுத்தையும் பெருக்கும்போது மெய்ப்பகுதியை ஸ்கொயர் பண்ணிட்டு வர்க்கப்பட்டுட்டு கருப்பான பகுதி வர்க்கப்படுத்தினா போதும் அப்போ ஏ ப்ளஸ் ஐபி ஏ மைனஸ் ஐபினா அதுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதுபோல் எக்ஸ் ப்ளஸ் ஐபி எக்ஸ் மைனஸ் ஐபினா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதே இதை பயன்படுத்தி இங்கே பாருங்களா ஏ ப்ளஸ் ஐபி ஏ மைனஸ் ஐபி ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடைக்கும் அதுபோல் சி ப்ளஸ் ஐடி சி மைனஸ் ஐடி இது ரெண்டுத்தையும் பெருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கிடைச்சிருச்சு பாருங்கள் இந்த இடம் மட்டும் உங்களுக்கு புரிதல் இல்லைன்னா புரிஞ்சுக்கிறோம் ஒரு கலப்பு எண்ணையும் அதோட இணைய கலப்பு எண்ணையும் பெருக்கணும்னா பெருக்கும்போது மெய்ப்பகுதி வர்க்கப்படுத்தி ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் போட்டு கருப்பண்ண பகுதியை ஸ்கொயர் பண்ணணும் இது ஃபார்முலா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை கண்டுபிடிச்சி பாருங்கள் அப்போ என்னென்னா கொடுத்துக்கிற கொஷினில் கொடுத்துக்கிறத ஒன்று எடுத்துக்கிறோம் ரெண்டு பக்கம் இணைய கலப்பெண் எடுக்கிறோம் குறி மாத்திரம் கற்பனை பகுதி எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துக்கு இதில் என்ன குறிக்கிறோம் அதுக்கான குறியை மாத்திரம் இது ரெண்டுத்தையும் பெருகிறோம் பெருகிறோம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கான விட கிடைக்குது நன்றி